Hey guys, welcome back to this video. In this video, we will run letters on the sequence. Run the mouse overing the sequence on letter stop. One letter, end the letter number over and the letter nikum. That's over out the second. Third letters sequence or armichum. And the Maria pretty panda the Pakalam Madakunadi in the demo a pretty matam pathanga. Now monster enter button and click man at the second. Yanaka and the letters. Sequence run ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ நான் mouse overing பண்ண போறேன் கரெக்ட்டா பாருங்க stop it next mouse வந்து இந்த letter விட்டு வெளிய எடுத்துன அந்த அடுத்த செகண்ட் இந்த sequence start ஆயிடும் next mouse overing stop it next mouse over out run ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு நாம போய் பார்க்கலாம் first First, na HTML basic tag. Now na basics tag alam kudutach. Next na vande enna panna porana or button create pandra and the button vande click on the second function. First, JavaScript program. First, the script code the script tag. Use Next, Nana or variable create the variable name and the text. இதுல என்ன ஏக்க போறேன்னா மான்ஸ்டர் என்ற ஒரு வேர்ட் கொடுக்கிறேன் இப்போ மான்ஸ்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணனும்னா செட் இன்டர்வல் இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு லெட்டரையும் நான் சேஞ்ச் பண்ண போறேன் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் First argument idhula enna pass pannanona function indha function la na enna hekka porana onnu la letters mattum adhavudhu indha first letter m vandu separate ah pirichi edukrom next increase pannittu index vandu increase pannita apparama o edukrom next n ku vandu next index vandu increase pannum next s ku adhe mari up to r varaikum adhavudhu text oda length irukra varaikum So அதுக்கு நான் என்ன பண்றேன்னா first ஒரு variable இங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அந்த variable name வந்து i equal to 0 0 கொடுத்த அடுத்த செகண்ட் நான் இங்க என்ன பண்றேன்னா இப்போ இத வந்து ஒரு variable ஸ்டோர் பண்றேன் where font னு வெச்சுக்கிறேன் variable பேர் வந்து font அந்த fontன்ற டெக்ஸ்ட் குள்ள தான் நான் என்ன சேவ் பண்ண போறேன்னா ஒரு லெட்டரை சேவ் பண்ண போறேன் First text la iruka m save pandradhukku na enna pananum text of 1 text of 0 kodukanum ipo namakku idhila vandu m vandu store aidum adha vandu nan browser la display pandren adukaga na or paragraph tag create panikiren adukku id vandu enna na display document.get element by id என்ன id ஓட நேம் வந்து display inner html equal to font இப்போ இத ரன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணனும்னா இதுல செட் இன்டர்வல்ல நான் வந்து டைம் எவ்வளவு நேரம் செகண்ட்ஸ்ல ஓடணும் அது சொல்லவே இல்ல நான் வந்து ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் வெச்சிருக்கேன் நமக்கு என்ன எரர் வந்துச்சுன்னா செட் இன்டர்வல் வந்து செட் அந்த நேம் வந்து கரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணணும்னு சொல்ல வருது. அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா செட் இன்டர்வலில் நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது ஐ வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்காமல் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டேன். அதுக்காக மணிக்கம், ஸோ சாரி. நெக்ஸ்ட் இதை வந்து டிலே வந்து 1 செகண்டுக்கு வைக்கிறேன். இப்போது அவுட்புட் பார்த்துடலாம். 1 செகண்ட் கழிச்சு தான் இந்த எம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு லெட்டராக கெட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஐன்ற ஒரு வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு எம் வருது. இந்த இடத்துல ஐக்கு பதில் 0க்கு பதிலாக நான் ஐ கொடுக்கணும். அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வரல. இப்போ ரீஃப்ரெஷ். ஃபஸ்ட் எம், நெக்ஸ்ட் ஓ, நெக்ஸ்ட் என், எஸ், டி, இ, ஆர். நெக்ஸ்ட் அன்டிஃபைன் வருது. ஏன் அது வருதுன்னா நம்ம வேரியபிளை வந்து ஸ்டாப் பண்ணலை இன்னும். அதாவது இதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த லெட்டர்ஸை தாண்டி போயிட்ட அப்புறமா அன்டிஃபைன் அன்டிஃபைன் தான் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இஃப்ன்ற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த இஃப்பில் அந்த ஐ வந்து எப்போ வரைக்கும் வரணும்னா டெக்ஸ்டோட லென்த் வரைக்கும், அதாவது மான்ஸ்டரில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அது வரைக்கும். அதுக்குள்ளார ஃபங் அதில் பிளாக்ல என்ன கொடுக்குறேன்னா ஐ ஈக்குவல் டு 0. நீ இந்த லென்த்து ரீச் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 0 ஆகிடு திருப்பும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து எம்ஓஎன்எஸ்டிஆர் எம்ஓஎன்எஸ்டிஆர்னு வரும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, நான் இன்னும் அது ஓப்பனே பண்ணல. இது கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்கு நான் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ID is display. We use style tag for giving styles. ஐடிக்கு வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும். ஐடியோட நேம் வந்து டிஸ்பிளே. ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 50 பிக்சல்ஸ். MONSTER. இது கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ண போகிறேன். அதுக்கு டைம் வந்து 200 மில்லி செகண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சர்றன் போது இது எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா இந்த சீக்வன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கிளியர் இன்டர்வல் என்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆர்குமெண்ட்டாக இந்த டைம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். சாரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதுக்கு வந்து இது வந்து ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு வேர் டைம்னு செட் பண்ணுறேன். அதுக்கு வேரியபிள் நேம் வந்து ஏன்னா நான் கிளியர் இன்டர்வல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த டைம்ன்ற வேரியபிளை தான் பாஸ் பண்ணுவேன். அப்போ தான் இது வந்து ஸ்டாப் ஆகும். இது எப்போ ஸ்டாப் ஆகணும்னா மவுஸ் ஓவரிங் ஆகும்போது மட்டும்தான் இது வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயே ஆன் மவுஸ் ஓவர் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இதில் போயிட்டு அப்புறமா என்ன ஐடி சொல்கிறேன்னா டிஸ்பிளே. எப்போ ஆன் மவுஸ் ஓவர்ன்ற ஃபங்க்ஷன் மவுஸ் ஓவர் ஈவெண்ட் நடக்கும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னா கிளியர் இன்டர்வல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதாவது ஃபங்க்ஷன் அதுக்குள்ளார ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த இன்டர்வலை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த டைம்ன்ற இன்டர்வலை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதை நான் பாஸ் பண்ணுறேன். திரும்ப refresh. இப்போ பார்த்தீங்கன்னா நான் mouse வந்து over பண்றேன். அப்ப t என்ற வேரியபிள்ல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திரும்ப refresh பண்ணிட்ட அப்புறமா over பண்ணிட்டேன். s ல ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் o ல ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் m ல ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் n ல ஸ்டாப் பண்ணிட்டேன். இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கிறேன். எப்போ இந்த டிஸ்ப்ளே ஐடி வந்து ஓவர் ஆகுதோ அந்த டைம்ல எனக்கு கலர் சேஞ்சஸ் நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ் கரெக்டாக வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். திருப்பம் ஓவர் பண்ணுறேன். ஓலியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எஸ் மேலே எஸ் வரும்போது நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓ சாரி, எம்லேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஃபாஸ்ட்டாக போகிறனால முடியல. நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஸ்கிரிப்டை வந்து அது ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கிளிக். அதுக்கு ஷார்ட் நேமாக நான் சிஎல்கேன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த கிளிக்ன்ற ஃபங்க்ஷனை யார் கூப்பிட போகிறாங்கன்னா ஒரு பட்டன், அதுக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட் கொடுக்குறேன். அதில் சிஎல்கே ஃபங்க்ஷன் கொடுத்துட்ட அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌசரில் இங்கே பட்டன் வந்துடும். இப்போ கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு இந்த சீக்வன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நம்ம நினச்ச அவுட்புட் எந்த மாதிரி என்னன்னா நான் பக்கத்தில் இருக்கிற டேபில் காமிக்கிறேன். இதில் டச் பண்ண அடுத்த செகண்ட் நான் ஓவர் பண்ண கொஞ்சம் அதுக்கப்புறமா திருப்பவும் இந்த லெட்டர் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிடும். திருப்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது எப்படி பண்ணணும்னா திருப்பம் இதே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திருப்பம் கால் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் சிஎல்கேக்குள்ளார. அதுவும் எப்போனா மவுஸ் வந்து ஓவர் வந்து அவுட் ஆகும்போது. ஈவெண்ட் நேம் என்ன வைக்கிறேன்னா ஆன் மவுஸ் அவுட். இதுக்கு மீனிங் என்னன்னா எப்போ அந்த டெக்ஸ்ட் மேலே இருந்து மவுஸ் மூவ் ஆகுதோ, அதாவது வெளியே போகுது அவுட் சைடு, அந்த நேரத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்னா திருப்பம் இதே ஃபங்க்ஷன், அதாவது இந்த சிஎல்கேன்ற ஃபங்க்ஷனை நான் அப்படியே கொடுக்குறேன். திருப்பம் இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிம்பிள் இது. திருப்பம் இந்த ஃபங்க்ஷனை அகெயின் கால் பண்ணும். திருப்பம் அகெயின் கால் பண்ணும். ஸ்டாப் ஆகிட்ட அப்புறமா மவுஸ் ஓவர் முடிஞ்சிட்ட அப்புறமா திருப்பம் கால் பண்ணும். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் கிளிக் டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ மவுஸ் ஓவர் பண்ணுறேன். அடுத்த செகண்ட் லெட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மவுஸ் ஓவர் அவுட் பண்ணிட்ட அப்புறமா, அதாவது இந்த டெக்ஸ்ட்டை விட்டு இந்த மவுஸ் வெளியே வந்து அடுத்த செகண்ட் எனக்கு லெட்டர்ஸ் ஓட ஆரம்பிக்கும். வரலை எதுவுமே. என்னன்றது பார்க்கலாம். நம்ம இதில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆன் மவுஸ் அவுட் ஸ்பெல்லிங் கொடுக்க மறந்துட்டேன். கரெக்டாக ஓயூடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஓயூ மட்டும் கொடுத்துருக்கேன். இதுவும் மிஸ்டேக் வரும். கேர்ஃபுல்லாக பார்த்து எதுனாலும் கரெக்டாக பண்ணுங்கள். திரும்ப கிளிக் டு ஸ்டார்ட். இப்போ எம்மில் ஓவர் பண்ணிட்ட அப்புறமா லெட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்துடுறேன் லெட்டரை. திரும்ப ஓட ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக வந்திருக்கு நமக்கு அவுட்புட். திருப்பம் ஸ்டாப். திருப்பம் ப்ளே. திருப்பம் ஸ்டாப். திருப்பம் ப்ளே. திருப்பம் ஸ்டாப். திருப்பம் ப்ளே. அகெயின் ஸ்டாப். அகெயின் ப்ளே. அகெயின் ஸ்டாப். அகெயின் ப்ளே. நம்மளுக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிந்தது. பாய் பாய்.